ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எடிட்டோரியல் வொகாபுலரி ரெண்டு வார்த்தை சரியா, இம்பேர்மெண்ட். ஸோ இம்பேர்மெண்ட் அப்படின்னா குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்னேபிலிட்டியாக இருப்பாங்க, டிசேபிலிட்டி, சாரி இன்னேபிலிட்டி அதாவது டிசேபிலிட்டி அண்ட் என்ன சொல்லலாம் ஹேண்டிகேப். ஸோ அந்த மாதிரி தான் குறைபாடோட இம்பேர்மெண்ட்னா குறைபாடு சரியா. சென்டென்ஸ் பாருங்கள், தி ஆக்சிடெண்ட் காஸ்ட் அ பெர்மனண்ட் இம்பேர்மெண்ட் டு ஹர் விஷன். ஸோ அந்த ஆக்சிடெண்ட் வந்து அவனுடைய பார்வையில் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு இம்பேர்மெண்ட், ஒரு டிசபிலிட்டி, ஒரு குறைபாடை க்ரியேட் பண்ணிருச்சான். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து எஸ்பியோனேஜ். ஸோ எஸ்பியோனேஜ் அப்படின்னா போட்டு கொடுக்கறது, அந்த போட்டு கொடுக்குற இது வந்து நவுன் சரியா, அந்த போட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த நவுன் தான் வந்து எஸ்பியோனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள் புரியும். தி ஃபார்மர் கவர்மெண்ட் அஃபீஷியல் வாஸ் சார்ஜ்டு. ஸோ ஃபார்மர் கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து சார்ஜ் பண்ணப்பட்டார், எதனால்? வித் எஸ்பியோனேஜ், எஸ்பியோனேஜ் அந்த போட்டு கொடுக்கறதுனால. ஓகேயா? வித் எஸ்பியோனேஜ் ஃபார் லீக்கிங், எதனால் போட்டு கொடு, என்னத்தை அது செய்கிறாரு அந்த எஸ்பியோனேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபார் லீக்கிங் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் டு எ ஃபாரின் ஏஜென்ட். ஒரு ஃபாரின் ஏஜென்ட்டுக்காக அவர் எஸ்பியோனேஜ் பண்ணார். எஸ்பியோனேஜ்னா என்ன? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே நடக்கிறது அங்கே போய் சொல்லிடுறது. ஸோ அதுதான் எஸ்பியோனேஜ். தி ஃபார்மர் கவர்மெண்ட் அஃபீஷியல் வாஸ் charged with espionage for leaking classified documents to a foreign agent. ஓகே? ஸோ அந்த ஆக்டுக்கு பேர் தான் எஸ்பியோனேஜ் சரியா, அந்த போட்டு கொடுக்குற முறைக்கு பேர், முறைன்னு சொல்ல முடியாது, ஆஸ் எஸ்பியோனேஜ் சரியா. அண்ட் இது போயிட்டுருக்கு, மாடல் வேர்ப்ஸ் வந்து செஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து கேனோடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் நாளைக்கு, இல்லைனா டூ டேஸ்க்குள்ளே. ஓகே? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வொகாபுலரி ஃப்ரேஸில் இடியம்ஸில். நீங்கள் வேறு யாராவது வொகாபுலரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரியா. பாய். இம்பேர்மெண்ட், எஸ்பியோனேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா சென்டென்ஸ் போட்டுட்டு போங்க கமெண்ட்டில் சரியா, நீங்களே உருவாக்கி ஒரு சென்டென்ஸ் போடுங்க. பாய்.